ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லட்டு சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு லட்டு சேர்த்து சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். பேக்கரிலெலாம் கிடைக்கிறத விடவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, செலவும் ரொம்ப கம்மியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 200 ml கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க, 1/2 கிலோ அளவு வரும். இது வந்து நான் பச்சைக்கடலை பருப்பு வாங்கி மில்லில் கொடுத்து அரைச்சிருக்கேன், அதனால் ஒரு டைம் சலிச்சுக்கிறேன். எப்போவுமே லட்டு செய்கிறதுக்கு வந்து நல்ல பிராண்டட் கடலை மாவு வாங்கிக்கோங்க, சுத்தமான கடலை மாவாக. அப்போ தான் உங்களுக்கு பூந்தி வந்து நல்லா உப்பி வரும், லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜீராவை இழுத்து நல்லாயிருக்கும். இப்போ நான் கடலை மாவு சளிச்சு எடுத்துட்டேன். அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் தூளுப்பு சேர்த்திக்கிறேன். ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் தூளுப்பு சேர்த்திக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லைங்க, அதுக்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா கரைச்சிக்கிறேன் மாவை. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டிவிடுங்க. கடலை மாவு இது மாதிரி மாவு ஐட்டம்லாம் கொஞ்சம் கட்டிவிடும், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் கரைச்சிக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் கரைச்சிடலாம் அதுக்காகத்தான், இல்லைன்னா அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கரைச்சிட்ருக்கணும். நான் ஏற்கனவே லட்டு வீடியோ அப்லோட் பண்ணேங்க, அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் அதை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் கரைச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக கரைச்சிக்கணும். உங்களுக்கு அந்த பூந்தி கரண்டியில் ஊற்றும் போது அப்போ தான் நல்லா முத்து முத்தாக வரும். மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூந்தி மொறு மொறுன்னு போயிடும், லட்டு பிடிக்க வராது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் வால் வால் மாதிரி ஒரு மாதிரி நல்லா வராதுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி கரண்டியில் மோந்து ஊற்றும்போது இது மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக கரைச்சிக்கணும். நான் போன டைம் பஜ்ஜி மாவுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சப்பாத்தி மாவுன்னு சொல்லிட்டேங்க, டங்க்கு ஸ்லிப் ஆகி, அதனால் அதையும் பார்க்காம அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எதேச்சியாக பார்த்துட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இப்போ மாவு கரைச்சி வச்சிட்டேன். இப்போ கடலெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன், நான் மரச்செக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். சுத்தமான கடலெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, லட்டும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே லட்டு செய்யும்போது பூந்தி லட்டாகட்டும், பூந்தி கார பூந்தி ஆகட்டும், இனிப்பு பூந்தி ஆகட்டும், எது செய்யும்போதும் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும், அப்போ தான் பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூந்தி வராது, பட்டை பட்டையாக போயிடும். இது மாதிரி பூந்தி கரண்டியில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. லட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் பூந்தி வேகக்கூடாதுங்க, வெந்துச்சுன்னா மொறு மொறுன்னு ஆயிரும். போட்டு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பூந்தி தேய்ச்சி விட்டு அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே எடுத்துருங்க. நான் ஒரு டைம் எடுத்துட்டு 2வது டைம் தேய்ச்சி விடுறேன். பூந்தி பாருங்கள் எப்படி முத்து முத்தாக விழுகுதுன்னு. இதே மாதிரி எல்லா பூந்தியையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் தேய்ச்சி பூந்தியாக்கி எடுத்து வச்சிடலாம். அடுப்பு வந்து எப்பவுமே ஹையில் தாங்க இருக்கணும், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பூந்தி நல்லா மேலே தேய்ச்சி விட்ட உடனே மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து வந்து பாவு காய்ச்சிக்கலாங்க. லட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் பாவு காய்ச்சிக்கிறேன்.
இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்தேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கேன். அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க. ஏலக்காயோட சேர்த்து பவுடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்ஸில சர்க்கரை மூழ்கற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். லட்டுக்கு வந்து கம்பி பதம் வரணும்ங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பால் அந்த சாரி பாவு காய்ச்சணும். அதனால தண்ணி அதிகம் விட கூடாது. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டீங்கனா போதும். இப்போ ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு எடுத்து அதுல சர்க்கரை சேர்த்து நான் அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ணிட்டேன். இதை நம்ம பாவு காய்ச்சறோம் அல்லவா, அந்த சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை அளவு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் சேர்த்தும் போது உங்களுக்கு அந்த லட்டோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாவு ரெடி பண்ணும்போதே நம்ம அதை கிராம்பை சேர்த்துட்டோம்னா அது நல்லா வெந்து அந்த டேஸ்ட் நல்லா இறங்கிக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குங்க. கம்பிப்பா தான் வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை வதக்கிக்கலாம். ஜீரா ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் முந்திரியை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே திராட்சையை சேர்த்திங்கன்னா திராட்சை நல்லா உப்பி வந்துடும், முந்திரி வேகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கோமல்லவா பூந்தி, அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோமல்லவா அதையும் சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்குங்க, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். பூந்தியும் நல்லா சூடாக இருக்குது, பாவும் நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா இழுத்துரும். இது கூட நீங்கள் வந்து தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்தும் போது பூந்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும், ஒரு பிஞ்சை விடவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பச்சக்கற்பூரம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு பாருங்கள், லட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து பேக்கரிக்கே போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். நான் வந்து கொஞ்சம் பூந்தி அரைச்சி சேர்த்துக்கிட்டேங்க. அரைச்சி சேர்த்தும்போது தான் உங்களுக்கு நல்லா அதில் கையில் உருட்டி பிடிக்கும்போது நல்லா வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொட்டு மொட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அதை ரொம்ப நசுக்கி விடணும், உங்களுக்கு அதில் இருக்கிற பூந்தியெல்லாம் ரொம்ப இது பண்ணி விடணும். அதனால் கொஞ்சம் பூந்தி எடுத்து வச்சு இது மாதிரி மிக்சியில் அரைச்சி சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஹோம்மேடு நெய் தாங்க, நாங்கள் வீட்டில் செஞ்ச நெய் தான். நெய் சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்கள் நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய்யும் சரி, கிராம்பு, பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. இதெல்லாம் சேர்த்துனா கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக வரும். அந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிராம்பாகட்டும், பச்சைக்கற்பூரம் ஆகட்டும், நெய்யாகட்டும், உங்களுக்கு எந்த அதோட டேஸ்ட் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். என் கையில் பாருங்கள் எவ்வளோ நெய் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து நெய் டேஸ்ட் பிடிக்கும், அதனால் வந்து நான் நெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் கம்மியாக கூட சேர்த்திக்கலாம், சேர்த்தாமலும் செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அந்த கடலெண்ணெய் மணத்தில் உங்களுக்கு நல்ல சுத்தமான கடலை மாவு போட்டு கடலெண்ணெயில் செய்யும்போது அந்த நல்ல நெய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனிங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், லட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துளிர் கிச்சன்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.